ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி பதிவு என்ன அப்படின்னீங்கன்னா ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனில் மட்டும் ஏன் போர்வெல் ஃபெயிலர் ஆகுது அப்படின்றத பற்றி தான் பார்க்கலாம் அதுவும் சயின்டிஃபிக் மெத்தடாகட்டும் இல்லை ட்ரெடிஷ்னல் மெத்தடாகட்டும் ஏன் ஃபெயிலர் ஆகுது அப்படின்றத பற்றி தான் பார்க்கலாம் அதில் வந்து குறிப்பாக அது சயின்டிஃபிக் மெத்தடு அதிகமாக நம்ம பேச விரும்பலை ட்ரெடிஷ்னல் மெத்தடை பற்றி தான் நம்ம பேசலாம் அதில் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பற்றி பார்க்கும்போது ஏதாவது ஒரு பொருளை வச்சு பார்க்குறோம் அதில் ஒரு பொருள் என்னென்னா தேங்காய் அந்த தேங்காயை வச்சு பார்க்குறதுல ஏன் ஃபெயிலர் ஆகுது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் முழுமையாக பார்க்கலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும் அப்படின்னா ஆல் அப்படிங்கிற பெல்லை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாலு பத்து கூட ஃபைலர் ஆகியிருக்குது போர்வெல் காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் தேங்காய் பயன்படுத்தி பார்க்கும்போது அங்கே என்ன நடக்குது அப்படின்னா அதாவது வந்து எல்லாருக்குமே ஃபைலர் ஆகுது அப்படின்னு நான் யாரையும் குற்றமாக சொல்ல விரும்பலை ஒரு சில நபர்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ஃபைலர் ஆகுது அந்த ஒரு சில நபர்களுக்கு மட்டும் ஃபைலர் ஆகிறது ஆகவே இந்த பதிவு யாரும் யாருக்கும் வந்து மனசு புண்படுற மாதிரி நான் பேச விரும்பலை ஓகே அந்த ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனில் மட்டும் தேங்காயை வச்சு பார்க்கும்போது தேங்காய் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா பாறைகளுடைய மாற்றங்கள் தெரியாமல் டிவைனர் வந்து டிவைனிங் பண்ணும்போது அந்த பாறைகளுடைய மாற்றங்கள் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றது தெரியாமல் டிவைனிங் பண்ணும்போது மட்டும்தான் அந்த இடத்துல ஃபைலர் அதிகமாக வருது சரி எப்படி ஃபெயிலர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடினமான பாறை இல்லாத லொக்கேஷனில் பாறைகள் என்ன மாதிரி இருக்குன்னா அடுத்தடுத்து மாறி மாறி வரும் பாறைகள் வந்து அடுத்தடுத்து மாறி வரும் அடுத்தடுத்து மாறி வரும்போது தேங்காய் என்ன பண்ணுன்னா அடுத்தடுத்து வேலை செய்ய ஆரம்பமாகும் அப்போது அந்த அனுபவம் இல்லாத டிவைனர் வந்து என்ன பண்ணுறாப்புல அப்படின்னா தேங்காய் தூக்குனா தண்ணி இருக்குது அப்படின்னா அவர் கெஸ் பண்ணிடுறாப்புல போல இருக்குது அதனால் வந்து அடுத்தடுத்து அந்த நிலத்தில் வந்து போர்வெல் ஃபைலர் ஆகுது இது தவிர்க்கணும் அப்படின்னா அடுத்த வீடியோவில் இது தவிர்க்கணுன்னா எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த ஃபைலர் ஆகிறத பற்றும் இது வந்து பதிவில் பார்த்துக்கலாம் இதுக்கு வந்து தேங்காய் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பாறைகள் மாற்றம் வரும்போது அந்த பிளவு இருக்கிற இடத்துக்கு எல்லா இடத்துலையும் எந்தெந்த இடத்துல தண்ணி இருக்கோ இல்லையோ பிளவு இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலையுமே தேங்காய் தூக்கும் அப்போது பிளவு இருக்கிற இடத்துல தேங்காய் தூக்குது அப்படின்னா அதனுடைய அந்த டிவைனுடைய அனுபவத்தினால தண்ணி இருக்கா இல்லையா அப்படின்றத கெஸ் பண்ணி அந்த பாயிண்ட்டை செட் பண்ணால் பாயிண்ட்டு கண்டிப்பாக பயில ஒரு ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது டிவைனர் வந்து அதில் தண்ணி இருக்கா இல்லை பாறைகளுடைய மாற்றத்துக்காக தேங்காய் தூக்குதா என்ன மாதிரியான தேங்காய் தூக்குது அப்படின்றத வந்து டிவைனர் வந்து கெஸ் பண்ணி அந்த பாயிண்ட்டை செட் பண்ணாப்பில அப்படின்னா கண்டிப்பாக நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஃபைலார் ஆகிறதுக்கான காரணமே கிடையவே கிடையாது டிவைனர் வந்து இன்றைக்கி காலத்தில் பார்த்திங்கனா ஒரு சில நபர்கள் வந்து தெரியாதனமாக செய்கிறாங்களா இல்லை தெரிஞ்சுதான் செய்கிறாங்களான்னு தெரியல ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன்லேயே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நிலத்தில் அந்த நிலத்து உரிமையாளர் என்ன பண்ணுறாப்புலன்னு தெரியல யாரை கூப்பிட்றாரு யாரை கூப்பிடணும் யாரை கூப்பிடக்கூடாது யார் திறமையானாலும் யார் நல்லா டிவைனிங் பண்ணுறவல அப்படின்னு அவர் தெரிஞ்சு கூப்பிட்றாரு என்னென்னு தெரியல கிட்டத்தட்ட பணம் செலவு பண்ணுறது அப்படின்றது அவருக்கு எப்படி தான் செலவு பண்ணுறாப்புலன்னு தெரியல ரீசண்ட்டாக நான் பார்த்துருக்கிறது அஞ்சு போர் ஒசூர் பக்கத்தில் உத்தன்பள்ளி உத்தன்பள்ளியில் அஞ்சு போர் ஃபெயிலர் ஆகியிருக்குது கிட்டத்தட்ட இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செப்டம்பர் அக்டோபர்லேருந்து இந்நாள் வரைக்கும் ஒரு அஞ்சு போர் ஃபைலர் ஆகிருது ஒரே லேண்டில் அந்த ஒரு லேண்டில் ரீசெண்டாக இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ சாரி முன்ன வாரத்தில் கடந்த வாரத்தில் ரெண்டு போர் ஃபைலர் ஆகிருக்குது ரெண்டு போர் ஃபைலர் ஆகிருக்குது என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிலத்தினுடைய பாறைகளுடைய அமைப்பு தான் காரணம் அந்த பாறைகளுடைய அமைப்பை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணி இந்த இடத்துல என்ன மாதிரியான பாறை இருக்குது இங்கே என்ன வேரியேஷன் நடக்குது இந்த வேரியேஷனுக்கு என்ன மாதிரி இந்த வேரியேஷன் இருந்தால் இங்கே தண்ணி இருக்குமா இந்த வேரியேஷன் இருந்தால் இங்கே தண்ணி இருக்காதா அப்படின்றத சூஸ் பண்ணி அந்த டிவைனர் வந்து பாயிண்ட்டை செட் பண்ணாப்புல அப்படின்னா கண்டிப்பாக ஃபைலர் ஆகிறத வந்து தவிர்க்கலாம் அப்போது அந்த இது ஒரு ஒரு சப்ஜெக்டு தேங்காய் வச்சு பார்க்குறதுனால ஃபைலர் ஆகிறதுக்கான ஒரு சப்ஜெக்ட்டு மறுபடியும் வேற விதத்துல என்ன மாதிரியான விதத்துல அவரவருக்கு ஒவ்வொரு அனுபவம் இருக்கும் அவரவருக்கு ஒவ்வொரு அனுபவம் இருக்கும் அந்த அனுபவத்தை பயன்படுத்தி வேற விதத்துல பார்க்கும்போது அந்த பாயிண்ட்டை வந்து சக்ஸஸ் பண்ணியே கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லலை நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சக்ஸஸ் பண்ணலாம் கண்டிப்பாக பண்ணலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டிப்பாக யாராலும் செய்யவே முடியாது எந்த மிஷினரி வந்தாலும் சரி எந்த யார் வந்தாலும் சரி கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் பண்ண முடியாது நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பண்ணலாம் ஒவ்வொரு சில நபர் நபர்கள் வந்து இன்னும் கூடுதலாக கூட சொல்லுவாங்க இருக்கட்டும் அதை அவங்க டேலண்ட்டு அது அவங்களுடைய டேலண்ட்டு அது வந்து நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணியே பண்ணலாம் ட்ரெடிஷ்னல் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு சக்ஸஸ் பண்ணலாம் நான் சயின்டிஃபிக் மெத்தடை பற்றி நான் சொல்லலை அது எவ்வளோ பண்ணுவாங்களோ அவங்களுடைய இது அப்போ அவங்களுது அது நம்மளுக்கு தெரியாது நம்ம அந்த சப்ஜெக்ட் போகிறதும் கிடையாது அதை பற்றி பேச வேண்டியதும் கிடையாது நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ் பண்ணியே பண்ணலாம் கண்டிப்பாக பண்ணலாம் இது நாம் அப்படி தான் பண்ணியிருக்கிறோம் நாம் போகிற இடம் பூரா என்ன மாதிரி நடக்குதுன்னா கிட்டத்தட்ட அஞ்சு போர் ஆறு போர் ஏழு போர் பயிலர இருக்கிற லேண்டு தான் நமக்கு கிடைக்கிதே தவிர நல்ல தண்ணி இருக்கிற இடம் கிடைக்கல அப்படின்றது தான் ஒரு மன வருத்தம் காரணம் என்ன அப்படின்னா தண்ணி இருக்கிற இடம் கிடைக்கல அது நாம் போகலையா இல்லை தண்ணி இருந்து அந்த இடத்துல நம்மளை கூப்பிடலையான்னு தெரியல நம்மளுக்கு கிடைக்கிறது எல்லாமே கிரிட்டிக்கலான ஏரியா தான் எல்லாமே ஏரியா தான் காரணம் என்னென்னா இன்றைக்கி பார்த்துட்டு அந்த லொக்கேஷனில் இருக்கிறவங்களோ இல்லை இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கிறவங்களோ கூப்பிட்டு எல்லாம் ஃபெயிலர் ஆகிட்டு அங்கே போய் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா நமக்கே ஒரு கன்ஃபியூஸ் வந்துடுது என்னடா இந்த நேரத்தில் அஞ்சு பேர் ஃபெயிலர் ஆகியிருக்குதா நமக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துடுமா நான் பாயிண்ட்டு வைக்கலாமா பாயிண்ட் செட் பண்ணுறது வேண்டாமா நாமளும் விலைக்கு போயிடலாமா அங்கே நல்லா இது பண்ணலாமா அப்படின்னு அங்கே நாம் அப்படியே சப்போஸ் பாயிண்ட்டு வச்சுட்டாலும் அதை ட்ரில் பண்ணும்போது அந்த தண்ணி வெளியே வரும் வரைக்கும் நமக்குள்ளே ஒரு ஒரு பயம் உணர்ச்சின்றது ஒன்று வருது பாருங்க அது சரியான பய உணர்ச்சி காரணம் என்னென்னா ஏற்கனவே அங்கே அஞ்சு பேர் ஃபெயிலரே இருக்குது நாம் ஆறாவது ஆளாக நாம் போயிருக்கிறோம் அங்கே ஃபெயிலர் ஆகும்போது அந்த மாதிரி ஒரு நடந்துருது அதனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் திறமையாக நல்ல பண்ணியார் அவர் எந்தளவுக்கு சக்ஸஸ் ரேட் பண்ணியிருக்கிறாரு அவரையும் சூஸ் பண்ணி நான் தான் அப்படின்னு நான் சொல்லலை என்னை விட திறமையானவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நூறு கணக்கான பேர் இருக்கிறாங்க யார் இருந்தாலும் சரி ஃபைலரை ஆக்காமல் நல்ல திறமையான டிவனரை சூஸ் பண்ணி நாலு பேரை கூப்பிடாமல் நல்ல திறமையான டிவனரை சூஸ் பண்ணி அவரை கூப்பிட்டு பாயிண்ட் வச்சு செட் பண்ணி ட்ரில் பண்ணி தண்ணி எடுத்து நல்லா விவசாயத்தையும் காப்போம் அப்படின்னு சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் வணக்கம்